எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நாம பழமொழிகளுடைய தொகுப்பு போட்டு. அப்படி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒழுக்கம் தொடர்பான பழமொழிகளை தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்முடைய சேனல்ல பெண்கள் தொடர்பான பழமொழிகள், விலங்குகள் தொடர்பான பழமொழிகள், எண்கள் தொடர்பான பழமொழிகள் அப்படின்னு நிறைய சீரீஸ் பார்த்திருக்கோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனுஷன்னா இப்படி எல்லாம் செய்யணும்ப்பா, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட பழமொழிகளை தான் பார்க்க போறோம். எனக்கும் தெரியும் அப்படிப்பட்ட பழமொழிகள், ஏகப்பட்ட பழமொழிகள் இருக்குது. ஆனா இந்த ஒரு காலநிலையில பாத்தீங்க அப்படின்னா நாம 15 பழமொழிகளை பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு பழமொழிகள் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவும் பிடிக்கும். இதுல உள்ள அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு எளிதா புரியறபடிதான் இருக்கும். இப்ப வாங்க நாம காணொலிக்குள்ளார போகலாம். கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே, இந்த ஒரு பழமொழிய நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் சிலவங்க கேள்விப்படாம கூட இருந்திருப்பீங்க. எனக்கு சிட்டில எப்படின்னு தெரியல, ஆனா கிராமத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட யாராவது ஒருத்தங்க கன்னத்துல கை வச்சாங்கன்னா அந்த வீட்டுல உள்ள பெரியவங்க எதுக்கு கன்னத்துல கை வைக்கிற, கன்னத்துல இருந்து உங்களை கையை எடு, அதனாலதான் கஷ்டமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. கன்னத்துல கை வச்சா சண்டை வரும், கன்னத்துல கை வச்சா ஏதாவது நோய் வரும், கன்னத்துல கை வச்சா நடக்கவே கூடாத கஷ்டமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருப்பாங்க. சரி, இப்ப வாங்க எதனால இந்த கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதேங்கிற பழமொழி வந்துச்சுங்கிறத பாக்கலாம். முதல்ல கப்பலே கவிழ்ந்தாலும் எதுக்காக இந்த ஒரு பழமொழியில கப்பலை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். அந்த காலத்துல எல்லாம் மக்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக கடல் வழியா வந்து வாணிகம் செஞ்சாங்களாம். சில நேரம்லாம் பாத்தீங்கன்னா 6 மாசத்துல இருந்து வருஷ கணக்கு கூட ஆகும். அப்படி அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை அவங்க வீட்டுக்கு திரும்பி எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா கடல்ல ஏதாவது கடல் கொந்தளிப்பு அந்த மாதிரி எல்லாம் ஆயிருச்சு அப்படின்னா சம்பாதிச்சு வச்ச அத்தனை காசுமே அந்த கப்பல்ல வந்து கவிழ்ந்துரும். அதை வந்து அவங்களால எடுக்க முடியாது. சோ இதான் கப்பலே கவிழ்ந்தாலும் அப்படிங்கிற இடத்துல சொல்லியிருக்காங்க. கன்னத்தில் கை வைக்காதே, கன்னம் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி முகத்துல உள்ள ஒரு அங்கம் கிடையாது. ஆனா கன்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கண்ணக்கோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட சுருக்கம் தான் இந்த கன்னம். இந்த கண்ணக்கோல் எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னா திருடங்க வந்து திருடும் போது வீட்டுல வந்து ஓட்ட துளை போடணும்ல, அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு சுவற்றில வந்து இந்த கண்ணக்கோலை தான் உபயோகப்படுத்துவாங்களாம். அதனாலதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வந்து நம்ம சம்பாதிச்சு வச்ச அத்தனை பொருட்களும் அத்தனை காசையும் இழந்தாலும் கூட ஒரு நாளும் ஒரு பொழுதும் மத்தவங்க சம்பாதிச்சு வச்சதை திருடக்கூடாது அப்படின்னு, அதாவது நல்லா வசதியா வாழ்ந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கஷ்ட காலத்துல நம்ம சம்பாதிச்சு வச்ச சொத்தை எல்லாத்தையும் இழந்தாலும் ஏன் சாப்பிடுறதுக்கே வழி இல்லாம போனா கூட ஒரு நாளும் ஒரு பொழுதும் மத்தவங்களோட காசை திருடக்கூடாது அப்படின்னு நம்ம ஒழுக்கமா வாழ்றதுக்காக சொல்லி வச்ச பழமொழிதான் இந்த கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காதே. களவும் கற்று மர, களவு அப்படின்னா திருடுறது. ஆனா இந்த ஒரு பழமொழியை மட்டும் கேட்டுட்டே இருந்தாலும் இதுல உள்ள அர்த்தமே புரியல. இன்னும் சொல்ல போனா அர்த்தம் ரொம்ப தப்பா இருக்கு. ஆனா இதை எதுக்கு ஒரு பழமொழியாவே அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது தாங்க தெரியுது இதுல உள்ள வார்த்தையுமே மாறி போச்சு. தமிழ்ல உள்ள ஒரு பெரிய சிறப்பான அம்சமே என்ன அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் உண்டு. அதே மாதிரி ஒரு எழுத்தை மாற்றி போட்டாலே வார்த்தையோட அர்த்தம் மாறி போயிடும். அதே மாதிரிதான் காலப்போக்குல ஒரு வார்த்தைய நம்ம மாற்றி உச்சரிச்சதுனால அதோட அர்த்தத்தையே ரொம்ப வித்தியாசப்படுத்திருச்சு. இன்னும் சொல்ல போனா நல்ல விஷயத்தையே இது வந்து கெட்ட விஷயமா கத்து கொடுக்கற மாதிரி மாறிடுச்சு. ஆமாங்க, இது நம்ம நினைக்கிற மாதிரி களவும் கற்று மர கிடையாது, களவும் கத்தும் மர. களவுனா நமக்கு தெரிஞ்ச மாதிரி திருடுறது, கத்து அப்படின்னா பொய் சொல்றது. ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த திருடுறதையோ இல்ல பொய் சொல்றதையோ செய்யக்கூடாது, அதை மறந்துடணும், அதை பண்ணவே கூடாது அப்படிங்கறதா இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம். ஊசி வாங்க போய் துலா கணக்கு பார்த்தது போல. ஊசியோட எடை எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பொதுவாவே ஊசியெல்லாம் யாரு வாங்க போறாங்க அப்படின்னா அதோட எடை எப்படி நிறுத்து கொடுங்க, அது எடை என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட மாட்டோம் அப்படித்தானே. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் கடைக்கு வாங்க போறோம் அப்படின்னா அவங்க நிறுக்கிறத நம்ம பார்ப்போம், 1 கிலோ 1/2 கிலோ அப்படின்னு பார்ப்போம் அப்படித்தானே.
அதுல எதுவும் குறைஞ்சிச்சு அப்படின்னா உண்மையாவே அது நமக்கு ஒரு இழப்பா இருக்கும். அதனால எடைய வந்து கரெக்டா அளக்குறாங்களான்னு பார்த்து வாங்கிட்டு வருவோம். அதே இது ஊசி வாங்க போறோம் அப்படின்னா, இப்போ தையல் தைக்கிற மிஷினுக்கு ஊசி வாங்க போறோம் அப்படின்னா அந்த நம்பர் சொல்லி வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஊசி கொடுங்க அப்படின்னு கைத்தையல் போடுறதுக்கு வாங்கினா கூட அப்படித்தான் வாங்குவோம். இதோட எடை எவ்வளவு இருக்கு அப்படின்லாம் பார்த்து வாங்க மாட்டோம். அது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படித்தானே. அது போலதான் சிலவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் சந்தேகப்படுவாங்க. குறிப்பாக சொல்ல போனா அற்ப விஷயத்துக்கு கூட, அதாவது இந்த விஷயம்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு நினைப்போம்ல, அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சந்தேக கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பாங்க. அவங்கள குறிக்கிறதுக்காக தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊசிய கூட இவன் வாங்க போனானா அதுக்கு கூட இவன் எடை தான் பார்ப்பான், அப்படிப்பட்ட சந்தேக புத்தி கொண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. சோற்றில் கிடக்கிற கல்லை எடுக்காதவன் ஞானத்தை எப்படி அறிவான்? இப்பதான் நம்ம சாப்பிடுறோம்ல, அந்த சோறுல கல்லு அப்படிலாம் இருக்கிறது இல்ல அப்படித்தானே. ஆனா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சோறு சமைக்கிறதுக்கு முன்னாடியே அதுல உள்ள கல் எதுவும் இருக்கா அப்படின்னு ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தடவை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் சமைக்கவே ஆரம்பிப்பாங்க. அப்படி இருந்தும் ஒருவேளை சாப்பிடும் போதும் நம்ம சாப்பிடுற தட்டுல கல்லு வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டுதான் சாப்பிடுவோம் அப்படித்தானே. ஏன் அப்படின்னா கல் வந்து சாப்பிடும் போது நம்ம உடலுக்கு அது நல்லது கிடையாது. ஆனா கல்லு நமக்கு நல்லது கிடையாதுப்பா அப்படின்னு தெரிஞ்சா கூட சிலவங்க பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனப்பட்டு அந்த கல்ல கூட எடுக்காம அப்படியே சாப்பிட்டுருவாங்க. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவங்க அவங்களுடைய எண்ணத்துல, அதாவது அவங்களுடைய செயல்கள்லயே ஏதாவது குறை இருக்கு, இதை மட்டும் இவன் நிவர்த்தி செஞ்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவனுடைய சாதனையே பெரிய அளவுல இருக்கும், அவனை அசைக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்படி போய் நம்ம அவங்க கிட்ட அறிவுரை சொல்லும் போது கூட அதை எப்படி கேட்பாங்க? சாதாரணமா இருக்கிற விஷயத்தையே அந்த கல்லுங்கிறதே எடுக்கணும்னு தோணாத அவங்களுக்கு இத்தனைக்கும் அது நம்மளுடைய உடல்ல பாதிக்குங்கிறத தெரிஞ்சும் அவன் அதையே கண்டுகொள்ளல அப்படின்னா இவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் சொன்னா தூசு மாதிரி தட்டிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்களதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோற்றில் கிடைக்கிற கல்லை எடுக்காதவன் ஞானத்தை எப்படி அறிவான்? இன்னும் சொல்ல போனா இந்த செயல் எடுத்தா நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சா கூட அதுல அவங்களுடைய கவனத்தை செலுத்த மாட்டாங்க அப்படிங்கறதா இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம். தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால். நம்ம எல்லாருமே முயல் பார்த்திருப்போம். முயலுக்கும் பாத்தீங்கன்னா மற்ற விலங்குகள் மாதிரி நான்கு கால்கள் உண்டு. எந்த ஒரு முயலுமே, அது நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம உலகத்துல எந்த இடமா இருந்தாலும் சரி எல்லா முயல்களுக்கும் பாத்தீங்கன்னா நான்கு கால்கள் இருக்கும் அப்படித்தானே. ஆனா ஒருத்தர் வந்து சொல்றாராம், நான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால்ன்ட்டு. இது நம்புற மாதிரியா இருக்கு, ஏன்னா இது உண்மையே கிடையாது. ஆனா எதனால அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா பிடிவாதத்துக்கு காரணமா வச்சு சொல்றாராம். அதாவது ஆமா அது அப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு உண்மை என்ன இருக்கு அப்படின்னு அதை ஆராய்ந்து பார்க்காம எனக்கு இதுதான்ப்பா சரியா தோணுது அதனால இது இப்படித்தான், இது பிடிவாதமா நிற்பாங்க இல்லையா, அவங்களை குறிக்கிறதுக்குள்ள ஒரு பழமொழி தான் பாத்தீங்கன்னா தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால். எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா இஎம்ஐ இஎம்ஐ தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை வாங்கி குவிக்காதீங்க, நமக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வாங்கணும். ஆனா அப்படி இல்லாம அவங்க வீட்டுல இது இருக்கு, இவங்க வீட்டுல இது இருக்கு, நம்ம கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கறாங்க, நம்ம கிட்ட ஒருவேளை காசு இல்லையோன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஎம்ஐ போட்டு வாங்கிடுறது. அதுக்கப்புறம் இதுக்கு இஎம்ஐ அதுக்கு இஎம்ஐன்னு சொல்லி அந்த இஎம்ஐ கட்டுறது கூட நம்மளால முடியாம அதுல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருப்போம்ல நம்மள சிலர். அவங்கள குறிக்கிறதுக்குள்ளதான் இந்த பொருள் வேணும் தான், ஆனா இப்பமே வாங்கணும் அவசியம் இல்லை இல்லையா, ஆனா பிடிவாதமா எனக்கு இப்பமே வேணும், அதுக்கும் முழு பணத்தை கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லை, அதனால என்ன இஎம்ஐ அப்படின்னு இருக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சிலர் பண்ணுவாங்க இல்லையா. அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால். ஒரு செயலை ரொம்ப பிடிவாதமா நமக்கு கஷ்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சே செஞ்சுட்டு அதனால பெரிய சிக்கல்ல மாட்டிக்கொள்ளுவாங்க இல்லையா, அவங்களை குறிக்கிறதுக்குள்ள ஒரு பழமொழி தான் பாத்தீங்கன்னா தான் பிடித்த முயலுக்கு மூன்றே கால். பாடில்லாமல் பயனில்லை. இந்த ஒரு பழமொழியை அப்படியே பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சபடி பாடி அப்படின்னா பாட்டு பாடுறது மட்டும்தான் இருக்கு. ஆனா இதோட அர்த்தம் புரிஞ்சுக்கொள்ள முடியலையே, பாட்டு பாடல அப்படின்னா பயன் இல்லைன்னு வருதே, எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு தோணுது அப்படித்தானே. ஆமாங்க, இந்த ஒரு பழமொழியில உள்ள அந்த பாடில்லாமல்ங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா
பாடு பிளஸ் இல்லாமல், ரெண்டு வார்த்தைகளும் சேர்ந்து பாடில்லாமல் ஆயிருச்சு. பாடு அப்படின்னா கடின உழைப்பு. இப்போ தமிழ்நாட்டுல எல்லாருமே தமிழ் மொழியில தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே வட்டார வார்த்தைகள் வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா? அதே போலதான் கடின உழைப்பதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாடு அப்படிங்கிற வார்த்தை மூலமா சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, அது பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, கல்லூரியில படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ பெரிய பெரிய பட்ட படிப்பெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அதுல வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல நார்மலா ஹோட்டல் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த மாதிரி தொழில் பண்ணுங்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இரவு பகல் கண்முழிச்சு அதுக்கான காசெல்லாம் செலவழிக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்கவுங்க தூக்கத்தையும் செலவழிக்க வேண்டியதா இருக்குது. கடின உழைப்பு போட்டாதான் இன்னைக்கு போடும்போது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அதனால நமக்கு கிடைக்கிற அறுவடை பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இருக்கும். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாடில்லாமல் பயனில்லை. எந்த ஒரு வயசா இருந்தாலும் சரி, அந்தந்த வயசுக்கு என்னென்ன கடின உழைப்பு கொடுக்கணுமோ, அது படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, எந்த தொழிலா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டோம் கடின உழைப்பு போட்டோம் அப்படின்னா அதோட பயன் ஒரு நாள் நமக்கு கிடைக்காம போகாது. பயன் கிடைக்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் கூட ஆகலாம், ஏன் வருஷங்கள் கூட ஆகலாம், ஆனா போட்ட கடின உழைப்புக்கு கண்டிப்பா பயன் கிடைக்காம போகாதுங்கிறதான் இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். கண்டதே காட்சினா என்ன அப்படின்னா, சிலர் கண்ணால என்ன காட்சிய பாக்குறாங்களோ அதுதான்ப்பா உண்மை அப்படின்னு நம்புவாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்லாம் ஆராய்ஞ்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. அததான் என்ன சொல்றாங்கன்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். சமீபத்துல கூட நான் ஒரு போட்டோ ஒன்னு பார்த்தேங்க. அதுல புலி வந்து அதோட குட்டிய வாயால கவி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல ரெண்டு கோணத்துல பாக்கலாங்கிறதும் கொடுத்திருந்துச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா, ச புலி பாரு, அதோட குட்டின்னு தெரிஞ்சு கூட கழுத்தை எப்படி கடிச்சு கவ்வி கொண்டு போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது தன்னோட குட்டியே அதை சாப்பிடுற மாதிரி தோணுச்சு. இன்னொரு ஒரு கோணத்துல எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அந்த குட்டி வந்து பிறந்த குட்டியா, அதால ஓடலாம் முடியல. அந்த நேரத்துல இந்த தாய் புலி இருக்குல்ல, அந்த தாய் புலி தான் அந்த குட்டி புலிய அதோட வாயில அப்படி கவ்வி கொண்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போற மாதிரி இருந்துச்சு. ஆனா திடீர்னுட்டு பாக்கும்போது என்னடா இது, புலி என்ன அதோட குட்டியவே சாப்பிடுமா அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. அப்படித்தானே, இதுதான் அந்த காலத்திலேயே சொல்லி வச்சாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். எதையும் நம்ம ஒண்ணு பாக்குறோம், நமக்கு கண்ணுக்கு மேல ஒண்ணு நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, பின்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துதான் இதுல என்ன இருக்குங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பார்த்ததெல்லாம் உண்மைதான்ப்பா, நீங்க சொல்றதெல்லாம் போய் நான் தான் என் கண்ணால பார்த்தனே அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுல என்ன இருக்குங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கறதான் இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம். கண்டதே காட்சி கொண்டதே கோலம். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. இந்த ஒரு பழமொழிய கேட்கும் போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, மண் குதிரையை நம்பாதீங்கன்னு சொல்ல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அது மண்ணால செய்யப்பட்ட குதிரை. அதனால குதிரை நல்லா வேகமா ஓடும் அப்படின்னாலும் இது மண்ணில செஞ்சதுனால இந்த குதிரை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்ல, அதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த ஒரு பழமொழியில கூட பாத்தீங்க அப்படின்னா ஆற்றில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. என்ன இது, சம்பந்தமே இல்லாம போட்டிருக்காங்களே அப்படின்னு நமக்கு தோணுது. அப்படித்தானே, இதுல உள்ள ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை நாம ரொம்ப தவறா புரிஞ்சுக்கிட்டதுனால இதோட முழு அர்த்தமே நமக்கு மாறி போச்சு. ஆமாங்க, இதுல இந்த மண் குதிரை இருக்கு இல்லையா, அத வந்து மண் குதிர். மண் குதிர்னா என்ன அப்படின்னா, ஆறு இருக்குல்ல, அந்த ஆற்று தண்ணி இருக்குல்ல, அது சுழற்சி ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னா மணல் மேடுகள் இருக்குது. இந்த மணல் மேடுகள்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப வலிமை மிகுந்த, அதாவது அது மேல ஏறி நின்னா கூட நல்லா வலிமையா இருக்கும், ஒரு பாறை போலதான் இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு தோணாலும் அதுக்கு அவ்வளவு தூரத்துக்கு வலிமை எல்லாம் கிடையாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நாம அது மேல ஏறி நின்ன உடனே அது மண்ணுல செஞ்சது தானே, அதனால தண்ணிக்குள்ளார அது அமிழ்ந்து விடும். அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது. இது குதிர் அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி குதிரை அப்படிங்கிறது கிடையாது. குதிரை வந்து ஒரு விலங்கு அப்படித்தானே, ஆனா இந்த குதிர் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மண்ணுல அந்த ஆற்றில் உள்ள தண்ணி சுழற்சியினால குதிர் உருவாகுது, அந்த மணல் மேடு மாதிரி உருவாகுது இல்லையா, அததான் மண் குதிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன் முதுகு தனக்கு தெரியாது. நம்மளால பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல உடைய முன்பகுதியில் உள்ள எல்லாமே பாத்திரலாம். ஒருவேளை கையில பின்னாடி ஏதோ அடிபட்டு இருக்கு அப்படின்னா கூட கையை அப்படி திருப்பி வச்சு பாத்திரலாம்.
கால் கூட பாத்தீங்கன்னா உட்கார்ந்து பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துடலாம். ஆனா நம்மளுடைய முதுக நம்மளுடைய சொந்த கண்களால பார்க்க முடியாது. ஆனா அதே இது பிறருடைய முதுக பார்க்க முடியும். அப்படித்தானே, நம்மளால எப்படி நம்மளுடைய முதுக பார்க்க முடியாதோ அதே மாதிரி நம்ம முதுகுல உள்ள அழுக்குகளையும் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அதே இது நமக்கு முன்னாடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய முதுகுல உள்ள அழுக்க பார்க்க முடியும். இந்த ஒரு பழமொழி மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த முதுகுல உள்ள அழுக்கு இருக்கு இல்லையா, அதை தான் குறையா சொல்றாங்க. அதாவது நம்ம கிட்டேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குறைகள் இருக்கும், அது நமக்கே தெரியாதான், நம்ம கண்ணுக்கு தெரியாதா இருக்கும். ஆனா அவன் அப்படி பண்ணது தப்பு, அவன் கிட்ட 1000 குறை இருக்கு, அவன் தான் இப்படி எல்லாம் பேசுறான், நான் தான் சொன்னல அவன்லாம் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மற்றவங்களை மட்டுமே அவங்களுடைய குறையை மட்டுமே நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஆனா அதே மாதிரி குறைகள் நம்ம கிட்டயும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர மாட்டோம். அதான் என்ன சொல்றாங்கன்னா, தன் முதுகு தனக்கு தெரியாது. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதே. இந்த ஒரு பழமொழியில உள்ள உள் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிப்பிடுது அப்படின்னா உள்ளம், அதாவது மனசு. புறம் அப்படின்னா வெளியேன்னு அர்த்தம். எல்லா மிருகங்களும் பாத்தீங்க அப்படின்னா என்ன நினைக்குதோ அது அப்படி செஞ்சிடும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு புலி வருது அப்படின்னா அது பதுங்குது அப்படின்னா கூட எதுக்காகனா அங்க நம்மளுடைய இறை இருக்கு, அதை நம்ம பிடிக்க போறோம் அப்படிங்கும் போது பதுங்கி போய் பாஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கும். என்னென்ன நேரத்துக்கு எப்படி எப்படி பண்ணணும் அதை நினைக்குதோ அதே மாதிரி செஞ்சிடும் அப்படித்தானே. ஆனா மனுஷங்கள்ல சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள நினைச்சிருக்க மாதிரிதான் நல்லா தனப்பா இருந்தாங்க அப்படின்னு தோணும். ஆனா பார்த்தா உள்ளுக்குள்ளார நிறைய கசப்பா வச்சுட்டு வெளியில தேன் ஒழுகிற மாதிரி பேசுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிலரெல்லாம் பார்த்தா சிலரை பாக்குறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா அவங்கள பார்த்த உடனே பாத்தீங்கன்னா அப்படியே உருகி உருகி பேசுவாங்க. நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் வந்தியா, எப்படி இருக்க? ஆமா, அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, உனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு நினைக்கும் போது நல்லா இருக்கல, பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வெளியில நல்ல இனிப்பான சொற்களா பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு போய் இப்படி கிடைச்சிருக்க, என்ன வாழ்க்கை வாழ்றான்ப்பா, இவனுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வாழ்க்கையில கஷ்டங்கிறதே வருது இல்ல அப்படின்னு தப்பான எண்ணம் கொண்டவங்களா இருப்பாங்க. அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உள்ள ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசாதே. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. இக்கரை அக்கறைங்கிறது இந்த ஒரு பழமொழியில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஆறு இருக்கு அப்படின்னா ஆற்றோட ஒரு பக்கம் ஒரு கரையை தான் வந்து இக்கரைனும், மறுபக்கம் இருக்கு இல்லையா அந்த கரையை தான் மறுக்கரை அக்கரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பழமொழிய மேலோட்டமா பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆற்றோட ஒரு கரையில இருந்து ஒரு மாடு வந்து புல் மேஞ்சிட்டு இருக்குதான். அங்கேயே ஓரளவுக்கு அதுக்கு திருப்தியாலாம் கிடைச்சிருச்சு. ஆனாலும் இப்படி தலைய திருப்பி பார்க்கும்போது இந்த கரையில, அதாவது அந்த மாடு நினைக்குதான் நாம நிக்கிற இந்த கரையில உள்ள புல்லை விட மறு கரையில உள்ள புல்லு அதிகமா இருக்குதே, பாக்குறதுக்கே கண்ணுக்கு நல்ல குளுமையா இருக்குதே, நல்ல பச்சை பசேல்னு இருக்குதே அப்படின்னு தோணுதா. இது மாடுக்கு மட்டும் இல்லைங்க, மனுஷங்களாகிய நமக்கும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எட்டி பார்க்கும். எப்ப பார்த்தாலும் சம்பந்தமே இல்லாம நம்மளோட மற்றவங்களை வந்து ஒப்பிட்டு பாக்குறது, என்னை விட அவங்க கிட்டதான் நிறைய இருக்குது, என் கிட்ட உள்ள பொருட்களை விட அவங்க கிட்ட உள்ள பொருட்கள்லாம் பெருசு பெருசா இருக்குது. எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம்னா என் கிட்ட அவ்வளவா புடவையே இல்லை, அவங்க கிட்ட நிறைய புடவைகள்லாம் இருக்குது, நிறைய நகைகள் இருக்குது, எனக்கு மட்டும்தான்ப்பா எப்ப பார்த்தாலும் இந்த கஷ்டமா இருக்கு, அவங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க பாரு அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனா மனுஷங்களாகிய நமக்கு எப்படி துன்பம் இன்பம் வருதோ அதே மாதிரிதான் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் இரவு பகல் மாதிரி மாறி மாறி வரும். ஒருவேளை நம்ம கண்ணுக்கு அது தெரியாம இருக்கலாம், இல்ல அப்படின்னா இந்த நாட்கள் அது நடக்காம வேற ஒரு நாட்கள் நடந்திருக்கலாம். இந்த உலகத்துல வாழ்ற எல்லாருமே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா தான் இருப்பாங்க, நான் மட்டும் தான் கஷ்டமா இருக்கிறேன், இவங்களுக்குதான் அப்படி அவங்களுக்குதான் அப்படி அப்படி எல்லாம் கிடையாது. மனுஷங்களா இருந்தா எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு, ஒவ்வொரு காலங்கள்ல பிரச்சனைகளா தெரியும், இன்பமா தெரியும். அததான் என்ன சொல்றாங்கன்னா, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. அதாவது இங்க இருந்து பார்க்கும்போது மத்தவங்களுடைய வாழ்க்கை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படிங்கிறது தோணும், ஆனா எல்லாருமே சமந்தான், நம்மளுடைய நினைப்பு தான் அப்படி இருக்கு அப்படிங்கறதான் இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம். அண்டை வீட்டு கடனும் பிட்டத்து சிறங்கும் ஆகாது. அண்டை வீட்டு கடன், அதாவது பக்கத்து வீட்டுல ஒருத்தர் கடன் வாங்குறாரு அப்படின்னா அதுதான் அண்டை வீட்டு கடன் அப்படின்னு சொல்றாங்க. கடனுங்கிறதே ரொம்ப மோசமானதுதான், அதுல பக்கத்து வீட்டுல கடன் வாங்கினா ஒருத்தனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த ஒரு பழமொழியில சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு திடீர்னு தேவை இருக்கு, என்ன பண்றாரு, பக்கத்து வீட்லயே கடன் வாங்கிடுறாரு. எனக்கு இந்த தேவை இருக்கு, நீங்க இப்ப காசு கொடுங்க,
நான் ஒரு வாரத்திலே இல்ல 10 நாள்லயே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போய் அவருடைய தேவைக்காக அதை செலவழிச்சிடுறாரு. அவர் சொன்ன அந்த காலம் வர வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நேருக்கு நேர் பார்த்தா கூட சிரிக்கலாம், பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை அவர் சொன்ன அந்த 7 நாளுங்கிறது 8 நாள், 9 நாள், 10 நாள்னு ஆகும்போது கூட 2 நாள் ஆனாலும் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க ஒன்னும் முகத்துல காமிக்க மாட்டாங்க. காசு கொடுத்துருவாங்கப்பா, சொன்ன நாள் தானே, சொன்ன மாதிரி தந்துருவாங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனா அது தாமதம் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன, இவன் கொடுத்த காசை திருப்பி கொடுக்கவும் மாட்டேங்கிறான், அதை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு தோணும். ஒருவேளை அந்த நேரத்துல இவர்கிட்டயும் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா இது வெளியில போக முடியாம இருக்குதே, ஒருவேளை அவங்க பக்கத்துல நிப்பாங்களோ, அவங்க வீட்டுக்கு வெளியிலே நிப்பாங்களோ, எப்படி போறது அப்படின்னு தோணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருவேளை அவர் வந்து 2 தெரு தள்ளி 3 தெரு தள்ளி கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த தெருவுக்கு போகாமையே வேற தெரு வழியாவே அவர் எங்க போகணுமோ அங்க போயிடலாம். இவங்க பக்கத்து வீடுங்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில வரும்போதே அவங்க நிப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஒருவேளை பாத்துட்டாங்கன்னா கேட்டா என்ன பண்றது, நம்ம கிட்ட அந்த காசு இல்லையே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இந்த சூழ்நிலைமா அவருக்கு எப்படி இருக்குமா, பிட்டத்துல சிறங்கு, அதாவது உட்கார இடத்துல ஒரு புண்ணு இருந்தா அது எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வந்து கால்ல அடிபட்டிருக்குன்னு வச்சுக்குவோம், அடிங்கிறதும் பயங்கரமான அடிதான், எலும்பெல்லாம் முறிஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி கட்டு எல்லாம் போட்டு விட்டுருக்காங்கன்னு வச்சுக்குவோம், காலை நீங்க கீழேயே ஊனக்கூடாது அப்படி சொன்னா கூட நல்லா ஜம்முன்னு கட்டுல உட்காந்துக்கலாம். ஒருவேளை ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா கூட இன்னொரு காலை ஊனி ஒரு கம்பு ஊன்றது மூலமாகவோ இல்ல யாராவது ஒருத்தவங்களுடைய துணையோட பாத்தீங்கன்னா போயிட்டு வந்துடலாம், அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனா மனுஷனுக்கு உட்கார இடத்துல புண்ணு வந்துச்சு அப்படின்னா எவ்வளவு வலியா இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும், உட்காராம இருக்க முடியுமா என்ன, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா. அப்படிதான் பாத்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்து வீட்டுல கடனை வாங்கி அவருடைய தேவைய சந்திச்சிட்டார் அப்படின்னா அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவரோட மனசு எப்படி தவிக்குமா, உட்கார இடத்துல புண்ணு இருந்தா ஒருத்தருக்கு எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும், அந்த அளவுக்கு மோசமா இருக்குமாங்க பக்கத்து வீட்டுல கடன் வாங்குறது. இது அந்த காலத்துலங்கிறதுனால இப்படி சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுக்கும் மேலன்னு சொல்ற மாதிரி பக்கத்து வீட்டுல கடன் வாங்குறது அது இதுன்னு பார்த்துட்டு இஎம்ஐல பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேரு நிறைய விதவிதமான பொருட்களை வாங்குறோம். அந்த பொருட்கள் நமக்கு தேவையா, வேணுமா, அத்தியாவசியமா அப்படிலாம் பாக்குறதே இல்லை. அப்புறம் கட்டிக்கலாம், கிரெடிட் கார்டில் தானே வாங்குறோம், இப்படி தானே வாங்குறோம், அப்படித்தானே வாங்குறோம், நம்ம தான் நல்லா சம்பாதிக்கிறோமேனு சொல்லிட்டு நிறைய வாங்குறோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய கழுத்தையே நெரிக்கிற அளவுக்கு இருக்கு. நமக்கு இன்னைக்கு வரல அப்படின்னாலுமே நம்ம செலவழிக்கிற அந்த செலவு தேவைதானா, கடனை வாங்கணுமாங்கிறத யோசிச்சோம்னா அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம் இல்லையா. அதை தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்டை வீட்டு கடனும் பிட்டத்து சிறங்கும் ஆகாது. எட்டிக்கு பால் வார்த்து வளர்த்தாலும் தித்திப்பு உண்டாகுமா? தித்திப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இனிப்பு சுவை. எட்டி அப்படிங்கிறது அந்த தித்திப்புக்கு அப்படியே எதிர்மறையானது, கசப்பு சுவை. இது அப்படியே பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கசப்பான ஒரு பொருளுக்கு தண்ணீருக்கு பதிலாக பாலை வார்த்து வளர்த்தாலும், ஏன்னா தண்ணில வந்து இனிப்பு சுவை கிடையாது, ஆனா பால்ல பாத்தீங்க அப்படின்னா இயல்பாவே இனிப்பு சுவை, இனிப்பு கொஞ்சம் இருக்கும். அப்படிப்பட்ட பாலை ஊற்றி வளர்க்கறதுனால அந்த கசப்பா உள்ள தன்மை மாறி தித்திப்பு உண்டாகுமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த எட்டி அப்படிங்கிற வார்த்தை இருக்கிற இடத்துல நாம கசப்பா உள்ள இந்த பாகற்காயை போட்டுக்குவோமே, பாகற்காய்க்கு ஒருவேளை தண்ணிய ஊற்றி வளர்க்கறதுனாலதான் அது கசப்பு சுவையா இருக்குது, ஏற்கனவே இயற்கையாவே இனிப்பா இருக்கிற இந்த பாலை தண்ணிக்கு பதிலா ஊற்றி வளர்த்தோம் அப்படின்னா என்ன இந்த கசப்பு சுவை அப்படியே மாறி தித்திப்பா வந்துருமா அப்படின்னு சரி முயற்சி தான் பண்ணி பார்க்கலாமே சொல்லி ஒரு நாளோ 10 நாளோ 1 வருஷமோ எவ்வளவு நாட்கள் நம்ம ஊற்றினாலும் அந்த பாகற்காயுடைய சுவை கசப்புல இருந்து தித்திப்பா, அதாவது இனிப்பு சுவையா மாறப்போகிறது கிடையாது. அப்படித்தானே? அது போலதான் சிலர் வந்து கள்ளம் கபடம் கொண்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம், அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்லைன்னா பள்ளி பருவத்துல நம்ம கூட சேர்ந்து படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரே ஊர்க்காரங்களா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்களா இருக்கலாம். இதுக்கான காரணங்களை கூட நம்ம வித்தியாசமா சொல்லலாம். ஆனா
அவங்க கிட்ட ஏற்கனவே இந்த கள்ளம் கபடம் உள்ள எண்ணம் இருக்கு பத்தியா, அந்த நேரத்துல நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்து இது இப்படி பண்ணக்கூடாது, இது தப்பான செயல், இதுக்கு பதிலா இப்படி செய்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னதான் பக்கத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அந்த முயற்சி பாத்தீங்க அப்படின்னா தோல்வியிலதான் முடியும். அவங்களுடைய அந்த எண்ணத்தை மாற்றுவதுங்கிறது ரொம்ப கடினமான செயலா இருக்கும் இல்லையா. அததான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எட்டிக்கு பால் வார்த்து வளர்த்தாலும் தித்திப்பு உண்டாகுமா. அவங்களா நினைச்சு மாறணும் இல்ல அப்படின்னா அது அவங்களுடைய தன்மையா மாறிடுச்சு இல்லையா. அவங்களுடைய தன்மையை அவங்களாலதான் மாற்ற முடியுமே தவிர இல்லைன்னா மாற்றவே முடியாமதான் போகும். அதனாலதான் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்களை அடிச்சு திருத்தணும் அப்படியெல்லாம் அந்த காலத்துல சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது தன்மை, இவங்களுடைய இயல்பே இப்படித்தானு மாறி போனதுக்கு அப்புறம் நம்ம பக்கத்துல இருந்து நல்லவங்களா மாற்றுறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகள் செய்தாலும் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது அப்படிங்கறதான் இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம். எட்டிக்கு பால் வார்த்து வளர்த்தாலும் தித்திப்பு உண்டாகுமா. அன்னம் இட்டவர் வீட்டில் கண்ணம் இடலாமா. அன்னம், அன்னம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சாப்பாடு. அன்னம் இட்டவர் அப்படின்னா யாராவது நமக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அன்னம் இட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணம் என்னடா இது, அன்னம் இட்டவர் அப்படிங்கிற ஒரு பழமொழியில சம்பந்தமே இல்லாம எதுக்காக கண்ணம் அப்படிங்கிற வார்த்தை வருது அப்படின்னு யோசிக்கிறீங்களா. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கண்ணம் அப்படிங்கிற வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்னா முகத்துல உள்ளது கண்ணம் அப்படித்தானே. ஆனா கண்ணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் கூட உண்டுங்க. இந்த திருடர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஒரு வீட்டுக்கு திருட போறாங்க அப்படின்னா நிறைய பொருட்கள்லாம் கொண்டு போவாங்க. நாம படத்துல கூட பாத்திருக்கோம், ஒரு பூட்டை திறக்கிறதுக்காக ஒரு சின்ன கருவி மாதிரி எல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா. அதே மாதிரி திருடுறதுக்காக அந்த காலத்துல உபயோகப்படுத்துற ஒரு பொருள் என்ன அப்படின்னா கண்ணம், அதாவது கண்ணக்கோல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா சுவர்ல ஓட்ட போடணும் அப்படிங்கும் போது இந்த கண்ணக்கோலை வைத்துதான் ஓட்ட போடுவாங்க. அந்த செயலை கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ணம் இடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பழமொழி மூலமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நமக்கு யாராவது நிறைய எல்லாம் இல்லைங்க, ஒரே ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருந்தா கூட நமக்கு ஏதோ தேவை வரும்போதோ இல்ல நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது பணம் எல்லாம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துல இவங்கதான் கவனிக்கலையே, இவங்கதான் இங்க இல்லையே, அவங்க வீட்டுல இருந்து நம்ம ஏதாவது திருடி கூட நம்மளுடைய தேவைய சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு நாளும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே கூட ஒரு பழமொழியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் நினைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் நமக்கு யாராவது ஒருத்தங்க சாப்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுடைய தேவை எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சரி, நமக்கு ஒருத்தங்க ஒரு வாய் சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டுல நம்ம திருடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது அப்படிங்கறதான் இந்த ஒரு பழமொழிக்கான அர்த்தம். இது சொத்தை அது புளியங்காய் போல். சொத்தை நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், காய்கறி பழங்கள்லாம் பார்த்தா சில நேரம் சொத்தையா இருக்கும், புழுவெல்லாம் அரிச்சிருக்கும். அதே மாதிரிதான் புளியங்காய் இருக்கு இல்லையா, அதோட சுவையும் நமக்கு நல்லா தெரியும். புளியங்காய் வச்சுதான் குழம்பே நிறைய வைப்போம் அப்படித்தானே. அந்த புளியங்காய் சிலவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா புளியங்காய் வந்து சாப்பிட்டு வாயில வச்ச உடனே எப்பா என்ன புளிப்பு அப்படின்னு முகம் சொல்லிப்பாங்க. ஆனா சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா புளியங்காய் சாப்பிடணும்னு கூட அவசியம் இல்ல, அந்த பேரை கேட்டாலே பா எனக்கு வேணாப்பா என்ன புளிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிராகரிப்பாங்க அப்படித்தானே. அது போலதான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பலதரப்பட்ட மனநிலைமையோட மக்கள் வாழ்ந்துட்டு வர்றோம் அப்படித்தானே. அதுல சிலர்லாம் பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் யாரை எடுத்தாலும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. அவங்களை குறிக்கிறதுக்குள்ள ஒரு பழமொழி தான் பாத்தீங்கன்னா, இது சொத்தை அது புளியங்காய் போல். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்ன ஒரு தகவலோட நாம் சந்திக்கலாம். இந்த ஒரு காணொளியை முழுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.